நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம் திட்டுறாங்க அடங்கியிரு, இது மாதிரி பேசுறாங்க பொறுமையாயிரு, இது மாதிரி வியாகுளப்படுத்துறாங்க சகிச்சிரு, இது மாதிரி எனக்கு பல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அங்கேயே நிதானமா பொறுமையா சகிப்பு தன்மையோடு இரு. ஏன்னா அங்கிருந்துதான் உனக்கு தேவரகமான காரியங்கள் உருவாக்க போகிறது. உன்னை ஒரு பெரிய சந்ததியாய் நான் மாற்ற போகிறேன். வேதம் சொல்லுகிறது, வேகமாய் வாசிங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:17-19 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். என்னதுங்க, யாருக்குங்க? சம்பளம் கொடுக்கிறவங்களுக்கு. அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, கவனிங்க வசனத்தை கவனிங்க, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும், சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நல்லவங்களா கீழ்ப்படிவோம், சரியானவங்களா கீழ்ப்படிவோம். கொஞ்சம் வசனத்தை கவனிங்க, நல்லவர்களுக்கும் சாந்தம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, புரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, வசனத்தை கவனிச்சிங்களா? அவர் சொல்றது கேட்க முடியாது, அவர் ரொம்ப முன்கோபம் உள்ளவர், அவர் சாந்தமானவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல. வேதம் சொல்கிறது, முரட்டு குணமே ஆனாலும் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாயிருக்கும். ஒருவேளை அவர்கள் உங்களை சங்கடப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை தரும், ஒரு பெரிய உயர்வை தரும், ஒரு பெரிய ப்ரமோஷனை தரும், ஒரு பெரிய மேன்மையை தரும். ஆமென் சொல்றவங்க, ஆரம்பத்தில் அது கசக்கும், வலிக்கும், வேதனையா இருக்கும், ஆனால் அது உங்களுக்குள் தரமான தெய்வீக குணலட்சங்களை உற்பத்தி செய்யும், அற்புதமான குணலட்சணங்களை உங்களுக்கு அது உற்பத்தி செய்து கொடுக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பொறுத்திருத்தல் என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உங்களை இன்னைக்கு ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிட்டு தம்பிள்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டான தம்பிள்ஸை கையில் கொடுத்தா எடுப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆள் அவ்வளவு அற்புதமான ஆளாக மாறிடுவீங்க. கீழ்ப்படிதல், பொறுத்திருத்தல், சிச்சையை சகித்தல் சாதாரணமான விஷயம் அல்ல. செய்து பாருங்கள், இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்வினுடைய உயரத்தையும் வளர்ச்சியும் அபாரமானதாய், அற்புதமானதாய், அழகானதாய், அலங்காரமானதாய் மாறும். அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவர்கள் ஒருவேளை உங்களை பாதிக்கலாம், சங்கடப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், கடினமாக கூட நடத்தலாம். பாருங்கள், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 6, 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற
நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருள் என்றார். அடுத்த வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இந்த ஆகார், இந்த சம்பவம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆகார் என்ற ஒரு பெண்மணியை சாராள் என்ற பெண்மணி டார்ச்சர் பண்றா. நம் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, கடினமாய் நடத்தினாள். இந்த வேலை ஸ்தலத்துல கடினமா நடத்துறாங்க, என் குடும்பத்துல கடினமா நடத்துறாங்க, எங்க அம்மா இப்ப வர வர ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எங்க அப்பா வர வர ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டுறாங்க, குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, என் அண்ணன் ஒரு மாதிரி என்னை திட்டுறான், இப்பெல்லாம் சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் என்னை திட்டுறாங்க என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார், அதே இடத்தில் அடங்கி இருங்கள். திட்டுறாங்க, அடங்கி இரு. இது மாதிரி பேசுறாங்க, பொறுமையா இரு. இது மாதிரி வியாகுலப்படுத்துறாங்க, சகிச்சு இரு. இது மாதிரி எனக்கு பல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கேயே நிதானமா பொறுமையா சகிப்பு தன்மையோடு இரு. ஏன்னா அங்கிருந்துதான் உனக்கு தேவரகமான காரியங்கள் உருவாக்க போகிறது, உன்னை ஒரு பெரிய சந்ததியாய் நான் மாற்ற போகிறேன், உன்னை உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். எங்கெல்லாம் பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், கீழ்ப்படைந்திருத்தல், அடங்கியிருத்தல் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எவர்களெல்லாம் அதற்கு அடிபணிந்தார்களோ, அவர்கள் வாழ்வில் வந்ததெல்லாம் உயரங்கள், உயர்வுகள், பெருக்கங்கள், சிறப்புகள், மேன்மைகள், மகிமைகள், ஜெயங்கள். என்றைக்கு ஒரு தனி மனிதன், அவன் சிறிய வயதிலிருந்தும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நான் கீழ்படிய மாட்டேன், மனுஷனையும் சட்டை பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கும் கீழ்படிய மாட்டேன், யார் சொல்லையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்ற அறிவுபூர்வமான ஒரு நிலையில் அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட நபர்கள் அழுத்தத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மனிதனுடைய வாழ்வியல் முறையை யோசித்து பார்க்கும் பொழுது, முந்தைய நாட்களில் இல்லாத அளவுக்கு அதிக சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தேசத்தின் நாட்டின் ஊரின் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தாயும் தகப்பனும் பிள்ளைகளை கண்டிக்க கூடாது, சிட்சிக்க கூடாது, தண்டிக்க கூடாது, தாயும் தகப்பனும் பிள்ளைகளை அதட்டக்கூடாது. ஒருவேளை அதட்டி விட்டால் பிள்ளைகள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார்கள், கால் பண்ணா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள காவல் அதிகாரிகள் வீட்டுக்குள்ள வந்து அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி பிரிசன்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. பக்கத்துல பாரு, அந்த சட்டம் இங்க இல்லை, நல்ல ஊர்ல ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு, சந்தோஷப்படு. ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளையை கண்டிக்க முடியாது, சிட்சிக்க முடியாது. இப்படி சிட்சிக்காதபடியினால் அங்கு இருக்கக்கூடிய அவலங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அதில் மிக கொடூரமான அவலம் என்ன, 10 வயது கூட பூர்த்தியாகாத சிறு பிள்ளைகள் கன்ஷூட்ல இறங்கியிருக்காங்க. டீன்ஏஜ் பருவமே அடையாத பெண் பிள்ளைகள், டீன்ஏஜ் 13 வயதை அடையாத பெண் பிள்ளைகள் 13 வயதுக்குள்ளாகவே கர்ப்பவதி ஆகிறார்கள் என்ற அவல நிலைகள் பெருகி வளர்ந்த நாட்டினுடைய பிரதமர்கள் மண்டைய பிச்சு குழப்பிக்கிறாங்க. என்ன பண்றது, தேசத்தின் சமூக சீர்குலைத்து போகிறதே, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே புரியல. ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு நல்ல தேசத்துல வச்சிருக்கிறாரு உங்களை. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன்,
இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பெரியோர்களே உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமான விதத்தில் சிற்சை செய்யுங்கள். தாய் தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுங்கள். பெரியோர்களே நீங்களும் கர்த்தருடைய சிற்சையிலும் போதனையிலும் வளர அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் குடும்பத்திலே சகித்தல், பொறுத்தல், விட்டு கொடுத்தல் என்ற தேவரக பழக்கமும் சுபாவமும் இருந்தால் உங்கள் குடும்பம்தான் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்க போகிறது. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிறது, பள்ளிக்கூடத்தில் நான் அறிந்து அப்பாவும் அம்மாவும் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து சொல்லுவாங்க, பையனுடைய கண்ணை தொடாதீங்க, பையனுடைய ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, பையனுடைய கண்ணை மட்டும் தொடாதீங்க, தோலை உரிச்சிருங்க, தோலை உரிச்சி தங்க கம்பியை கொடுங்க. எல்லாம் தங்க கம்பியாக வளர்ந்துருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்களுக்காக நான் போகிறேன் பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு, வாத்தியார் சொல்கிறாங்க எங்கள் கையை கட்டி போட்டாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், வாத்தியாருக்கு சொல்கிறது. கண்டிப்பும் கீழ்ப்படிதலும் இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கு உருவாகி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் எப்படி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம், ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுது பாருங்க, எப்படி போய்கொண்டிருக்கிறதாம் நாட்டின் நிலைகள், நிலவரங்கள். உருவாக்கப்படுகிற தலைவர்கள் அனைவருமே சுயநலவாதிகளாகவே இருக்கிறார்களாம். அப்படின்னா மேலே வந்து கீழுள்ளவர்களை சுரண்டுகிறவர்களாகவே இருக்கிறார்களாம், சுயநலவாதிகளாகவே இருக்கிறார்களாம், அவர்களுக்குள் கனிவும் அன்பும் பாசமும் இல்லையாம். வருகிற தலைமுறை எப்படி இருக்கிறதாம், எல்லாம் பணம், எல்லாம் பணம், எல்லாம் பணம் என்ற பணப்பை பிடித்த மனநிலைதான் அநேகருடைய மனநிலையாக இருக்கிறதே அல்லாமல் அன்பு, பாசம், சிநேகம், கனிவு என்ற தெய்வீக குணலட்சணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கலியுகமாக வருகிற கலியுகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. திருமணம் என்பதே முந்தைய நாட்களில் தியாகத்துக்கு அடையாளமாக இருந்தது. திருமணம்னா அந்த பொண்ணுக்கு நான் எல்லாம் செய்யணும், அந்த பொண்ணு அந்த பையனுக்கு நான் எல்லாம் செய்யணும் என்ற அந்த தியாக மனப்பக்குவமே உடைந்து சீர்குலைந்து திருமணம்னா ஆசைக்கு தான் திருமணம், பிசிக்கல் அப்பியரன்ஸ், பிசிக்கல் தோற்றத்தை வச்சு தான் மேரேஜே, கல்யாணமே, தோற்றம் தான் முக்கியம். தோற்றம் டிம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட். ஆசைக்காக மாத்திரமே திருமணம் என்ற அவல நிலை அதிகரித்து கொண்டிருக்கிறபடினால் விவாகரத்துக்கள் என்றும் இல்லாத அளவு பெருகெடுத்து கொண்டிருக்கிறது. தனிமை வாழ்வு அதிகரித்து பெற்றார்கள் கைவிடப்படுதலும் முதியோர் இல்லங்கள் அதிகரித்தும் பாசமும் பரஸ்பர சிநேகமும் குறைந்து வருகிற ஒரு கலியுகமாக இந்த உலகம் உருவெடுத்தாலும் சபை ஒரு நாளும் அப்படி வந்துவிடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறை ஒரு நாளும் அப்படி உருவெடுக்கவே கூடாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவெல்லாம் மாமியார் மருமகளுடைய சண்டை தான் மும்முரமா பேசிக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கும் பேசுறாங்க, ஆனா அப்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதை கடந்து சில 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து கணவன் மனைவி சண்டைகள் அதிகமாய் காணப்பட்டதாம். இப்போ சொல்றாங்க அந்த 2 சண்டை விட எந்த சண்டை இப்போ அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதாம், பெற்றார் பிள்ளைகளுடைய சண்டைகள், கருத்து முரண்பாடுகள், கீழ்ப்படியாமைகள், பெற்றாருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்தை தெரிவித்து கீழ்ப்படியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியினால் வருகிற கலியுகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்று சமூக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வேத சத்திய வார்த்தைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததிகளும் கீழ்ப்படிய தவறி போவோமே ஆனால் இந்த கலியுகத்திலிருந்து யாரும் நம்மை காப்பாற்றவே முடியாது. இந்த சத்தியம் மட்டும்தான் நம்மளையும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும். அப்படி காப்பாற்றணும்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு எவ்வளவு ப்ரையாரிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்களோ, உங்கள் பிள்ளைகளுடைய சொகுசு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்களோ அதற்கு ஈடான இணையான அந்த ரேஷியோவில் தேவ பக்தியுள்ள வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள் பெற்றார்களே. உங்கள் பிள்ளைகள் படிப்பது நல்ல விஷயம், சம்பாதிப்பது நல்ல விஷயம்,
உடுத்துவது நல்ல விஷயம், அதற்கிணையாய் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா? அதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு படித்தாலும் படிப்பு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுப்பது கிடையாது. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பிள்ளைகளுக்கு அது நல்ல ஒரு ஒழுக்க வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. தேவ பக்தியுள்ள தரமான வாழ்க்கை மாத்திரமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தையும் தேவ பயத்தையும் கற்பித்து கொடுத்து அவன் படிப்பிலையும் சரி, பரிசுத்தத்திலையும் சரி, பணத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, சிறந்த நிலையில் வளர்ச்சி பெற்று நாளைய தலைவர்களாய் தலைவிகளாய் நம்முடைய பிள்ளைகளை உயரத்தில் பிரகாசிக்க வேண்டுமேயானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வாசித்த வசனத்தின்படி பிள்ளைகளை கர்த்தருக்குரிய சிற்சையிலும் போதனையிலும் தயவு செய்து வளர்க்க தவறாதீர்கள். தயவு செய்து தவறாதீர்கள். அது ஆரம்பத்தில் சில கடினங்களை ஏற்படுத்தலாம், கஷ்டங்களை ஏற்படுத்தலாம். 11 ஆண்டுகள் பெரிய தலைமைத்துவமாகிய பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நான் இருந்திருக்கிறேன். வெளியிருந்து பார்க்கும் பொழுது பா அற்புதமான இடத்துல இருக்கிறாரு, ஜோரான இடத்துல இருக்கிறாரு தான் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் அங்கே அடைந்ததான வேதனைக்கும் வழிகளுக்கும் வார்த்தைகள் கிடையாது விவரிப்பதற்கு. நான் இப்படியே ஜெபித்திருக்கிறேன், தயவு செய்து நான் ஓடிடுற ஆண்டவரே, ஆகார மாதிரி அவ்வளவு டார்ச்சர். எங்கேயா சில நேரத்தில் இப்படி கூட ஜெபம் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த வருமானமே வேணாம், பிச்சை எடுத்து கூட நான் பொழைச்சிக்கிறேன், இங்க வேண்டவே வேண்டாம். ஆனால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்காததற்காக நான் இன்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். 11 ஆண்டுகள் வந்த சிக்கல்கள், பரீட்சைகள், சோதனைகள் என் சுபாவத்தை உருவாக்கினது. தேவையற்ற களிம்பான பொல்லாத மூர்க்கத்தனங்களை உடைத்து எறிந்தது. சிக்கல்கள் ஆரம்பத்தில் கசப்பாய் இருந்தாலும் நாட்கள் ஆக 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 அது சமாதானமான பலனை பெரிதாய் என் வாழ்வில் தர ஆரம்பித்தது. அந்த 11 ஆண்டுகள் சகித்த சகித்தலால் தான் இன்றைக்கு ஊழியத்தில் பிரகாசிக்க முடியுது, நிற்க முடியுது, நிலைக்க முடிகிறது. நான் அதை தான் சொல்லுகிறேன், உங்களுடைய முகத்துக்கு முகத்துக்கு நேராக நின்று உங்களை கேள்வி கேட்கக்கூடிய 4 நண்பர்களை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாராட்டுறவங்களையும் வச்சுக்கோங்க, அவங்க மட்டும் போதாது. நீ பண்றது சரியில்லை, நீ போற பாதை சரியில்லைன்னு சொல்லி முகத்துக்கு முன்னாடி பின்னாடி இல்லை, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க முகத்துக்கு முகம், கண்ணுக்கு கண்ணு பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி உங்களை சீர்படுத்தக்கூடிய 4 நண்பர்கள் அல்ல, 2 நண்பர்கள் இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கண்டிக்கிற, உங்களை சிக்ஷிக்கிற உபாத்தியாயர்கள், ஆசிரியர்கள், பெற்றார்கள் இருந்தால் 2 கைகளை உயர்த்தி அவர்களுக்கு கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் அவர்கள் தான் உங்களை செதுக்கக்கூடிய உளிகள். அன்றைக்கு ஆகார் அடங்கி இல்லாமல் போயிருந்தால் அவளுடைய சந்ததி இன்றைக்கு பெரிய சந்ததியாய் மாறியிருக்காது. இயேசு கிறிஸ்து பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பாரே, ஆனால் அவர் இன்றைக்கு எல்லா மகத்துக்கும் கனத்துக்கும் உடையவராய் இருந்திருக்க முடியாது. ஏற்ற காலத்தில் உங்கள் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் பரவாயில்ல, நான் சகிக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன், நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ள இருந்த தேவரகமான தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பானவர்,